Hi everyone, in this video, we will modem. So modem is expansion vandu, modulator, demodulator. So modulator abdingra device vandu, digital signal, analog signal convert panni kudukudu. And in the process, nama modulation abdin solrom. Adhe madri, demodulator abdingra device vandu, analog signal, digital signal convert panni kudukudu. And in the process, nama demodulation abdin solrom. இப்போ மாடம் அப்படிங்கிறது வந்து மாடுலேஷன் டீமாடுலேஷன் ரெண்டையுமே பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ மாடுலேட்டர் டீமாடுலேட்டர் ரெண்டு டிவைஸும் சேர்ந்தது தான் இந்த மாடம். இப்போ நம்ம கம்ப்யூட்டருக்கு வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் வேணும் அப்படின்னா நம்ம வந்து இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் கிட்ட போய் சர்வீஸ் வாங்குவோம் இல்லையா. அவங்க வந்து நமக்கு டெலிஃபோன் லைன்ஸ் மூலமாக தான் இன்டர்நெட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. நமக்கு தெரியும் டெலிஃபோன் லைன்ஸ் வந்து அனலாக் சிக்னல்ஸை தான் டிரான்ஸ்மிட் பண்ணும். ஆனால் நம்ம கம்ப்யூட்டர் வந்து டிஜிட்டல் சிக்னலை தான் அக்செப்ட் பண்ணும். ஸோ நம்ம டெலிஃபோன் லைன்ஸ்லேருந்து டைரெக்டாக நம்ம கம்ப்யூட்டருக்கு கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல தான் நமக்கு மாடம் அப்படிங்கிற டிவைஸ் வந்து தேவைப்படுது. ஸோ மாடம் என்ன பண்ணும்னா டெலிஃபோன் லைன்ஸ் மூலமாக வர அனலாக் சிக்னலை டிஜிட்டல் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணி நம்ம கம்ப்யூட்டருக்கு வந்து கொடுக்கும். ஸோ இதுக்காக தான் நம்ம மாடம் வந்து யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ரெண்டு கம்ப்யூட்டருக்கு இடையில டெலிஃபோன் லைன்ஸ் மூலமாக டேட்டாவை வந்து சென்ட் பண்ணணும் அப்படின்னாலும் நமக்கு மாடம் வந்து வேணும். இப்போ கம்ப்யூட்டர் ஒன்லேருந்து கம்ப்யூட்டர் டூக்கு நான் வந்து ஒரு டேட்டாவை சென்ட் பண்ணணும் அப்படின்னா கம்ப்யூட்டர் ஒன் வந்து டிஜிட்டல் சிக்னலை தான் அனுப்பும். ஸோ இந்த மாடம் வந்து இந்த டிஜிட்டல் சிக்னலை அனலாக் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணி டெலிஃபோன் லைன்ஸ் மூலமாக டிரான்ஸ்மிட் பண்ணும். ஸோ இந்த மாடம் ரிசீவிங் சைடில் இருக்கிற மாடம் என்ன பண்ணும்னா இந்த அனலாக் சிக்னலை திரும்பவும் டிஜிட்டல் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணி கம்ப்யூட்டர் டூக்கு அனுப்பும். ஸோ எந்த ரெண்டு கம்ப்யூட்டருக்கு இடையில டெலிஃபோன் லைன்ஸ் மூலியமாக டேட்டா டிரான்ஸ்மிஷன் நடந்தாலும் சென்டர் சைடில் இருக்கிற மாடம் வந்து மாடுலேஷன் பண்ணும். அதே மாதிரி ரிசீவர் சைடில் இருக்கிற மாடம் வந்து டீமாடுலேஷன் பண்ணும். ஸோ அ மாடம் எனேபிள்ஸ் அ கம்ப்யூட்டர் டு சென்ட் ஆர் ரிசீவ் டேட்டா ஓவர் டெலிஃபோன் லைன்ஸ். ஸோ டெலிஃபோன் லைன்ஸ் மூலியமாக டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக மாடம் அப்படிங்கிறது வேணும். இட் ஆக்ட்ஸ் அஸ் அ பிரிட்ஜ் பிட்வீன் டெலிஃபோன் லைன் அண்ட் தி கம்ப்யூட்டர். ஸோ மாடம் அப்படிங்கிறது கம்ப்யூட்டருக்கும் டெலிஃபோன் லைன்ஸ்க்கும் இடையில இருக்கிற ஒரு பிரிட்ஜ் அப்படின்னே சொல்லலாம். இட் கேன் பி கனெக்டட் டைரக்ட்லி டு அ பிசி ஆர் இட் கேன் பி கனெக்டட் டு அ ரவுட்டர் டு கனெக்ட் வித் மல்டிபிள் டிவைசஸ். ஸோ மாடம் வந்து டைரெக்டாக நம்ம ஒரு பிசி கூட கனெக்ட் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம மாடமை வந்து ஒரு ரவுட்டர் கூட கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் நம்ம மல்டிபிள் டிவைசஸ் கனெக்ட் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.